Hi guys, welcome to tamiltutera. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா what is difference between freestyle and pipeline project in jenkins. So jenkins already நீங்க பார்த்திருப்பீங்க. So freestyle project ஒன்னு இருக்கு, and then வந்து pipeline project ஒன்னு இருக்கு. So இது ரெண்டுக்குமே என்ன டிஃபரன்ஸ், so எதனால freestyle project யூஸ் பண்றாங்க, எதுக்காக pipeline project யூஸ் பண்றாங்க, இது ரெண்டுல என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, இது ரெண்டுமே இப்ப நம்ம பார்ப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ செஷன் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் கண்ட்ரோலர் மிஷினோட டேஷ்போர்டு, ஜென்கின்ஸ் லாகின் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நியூ வியூ கிரியேட் பண்ணியிருக்கேன், தமிழ் டுட்டேரான்னு. ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு நான் கிரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டில் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ஒன் சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஆர் F1 ஷார்ட்டாக வச்சுக்கோம். ஸோ F1 ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் ஒன். ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ பில்ட் ஸ்டெப்பில் ஸோ எக்ஸிக்யூட் ஷெல் இதில் போயிட்டு எக்கோ ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இது முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து சீக்வன்ஸாக நம்ம வந்து ஒரு பைப்லைன் மாதிரி எது கிரியேட் பண்ண முடியுமான்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் 2, ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த செகண்ட் ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்லீப் கமாண்ட் போகிறேன். ஸோ ஸ்லீப் 60 செகண்ட்ஸ் நான் போகிறேன். சரி, எதுக்காக போகிறேன் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு இது எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து F3. ஸோ F3ல ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட், ஸோ கரண்ட் வியூ, எக்ஸிக்யூட் ஷெல், ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் 3. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ இதோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு F2க்குள்ளே போயிட்டு கான்ஃபிகரில் வந்துட்டு, ஸோ இந்த F2 ஐ மீன் ஜாப் 2, ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் 2 வந்து எப்போ ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வந்துட்டு ஜாப் 1 முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது வந்து ட்ரிகர் ஆகணும். ஸோ அதை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ பில்டு ட்ரிகர்ஸில் போயிட்டு, ஸோ பில்ட் ஆஃப்டர் அதர் ப்ராஜெக்ட்ஸ் ஆர் பில்ட் அப்படின் இருக்கும். ஸோ நான் வந்து F1 கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, ஸ்டேபிள் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கப்புறம் தான் ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் F2ல வந்து அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ், ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ்னால் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு இதுக்கும் லிங்க் ஆகிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ F3க்குள்ளே போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ சேம் அதே மாதிரியே F2க்கு அப்புறம் தான் இந்த F3 வந்து இதாகணும். ஸோ பைப் லைன் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஜாப்பு, செகண்ட் ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் ஜாப்பு. ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி கான்ஃபிகர் பண்ணுறேன். ஸோ இப்போ F2ல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் வந்து இந்த ரெண்டுக்குமே இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ரீம்ன்றது F1, ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து F3. ஸோ இந்த F2 ப்ராஜெக்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து F1 ப்ராஜெக்ட்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் தான் F2 வரும். ஸோ F2 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சால் தான் F3க்கு போகும். ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ நான் வந்து F1 எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு வர எப்படி வருதுன்ற பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது F1 வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறீங்க, நியூ பில்ட் ஆஃப் F2னு போகுது. ஸோ F2ல வந்து 60 செகண்ட்ஸ் வந்து இது வந்து வெயிட் பண்ணும். ஸோ என்ன, நான் ஸ்லீப் கமாண்ட் கொடுத்துருக்கேன், 60 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணும். ஸோ 60 செகண்ட்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸோ அடுத்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், சாரி அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 60 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் F3 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்டார்டட் பை இல்லை அப்ஸ்ட்ரீம் வந்து F1 காட்டுது. ஸோ பில்ட் நம்பர் 1 அதோட அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸோட ஜாப் நேமு, அண்ட் தென் அது எதுனா அது பில்டுன்னு காட்டும். ஸோ பில்டிங் ரிமோட்லியான் உபுண்டுவில் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உபுண்டு டாக்கர் மிஷினில் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது 1 செகண்ட், சாரி 1 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ F3 வந்து ட்ரிகர் ஆகும்.
ஓகே. ஸோ 1 மினிட் முடிஞ்சு, ஸோ ட்ரிகர் இங்கே நியூ பில்ட் ஆஃப் F3. இப்போ F3ல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த குவைட் பீரியட் ஆஃப்னு வந்துருச்சு. ஸோ குவைட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து எக்கோ ஃப்ரீஸ்டைல் ஜாப் 3. ஸோ ஃப்ரீஸ்டைல் ஜாப் 3யும் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு வந்துருச்சுன்றத உங்களால் வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டட் பை அப்ஸ்ட்ரீம், ஸோ அப்ஸ்ட்ரீம் ப்ராஜெக்ட்ஸ் F2 வந்து F3 வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ அது ஒரிஜினலாக எங்கே காஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ F1ல காஸ் ஆகி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஸ்டேட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து நீங்கள் நிறைய ஜாப் க்ரியேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து இது பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் ட்ரிகர் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னன்னா, ஸோ ஸ்டெபிலிட்டி இருக்காது, கண்டினியூட்டி இருக்காது. ஸோ இப்போ நான் பைப்லைன் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அது எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பைப்லைன் ப்ராஜெக்டில் வந்துட்டு P1 சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைப்லைன் ஆட் டு த கரண்ட் வியூ. இப்போ நான் வந்து சிம்பிள் பைப்லைன் ஸ்கிரிப்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைப்லைனில் ஏஜென்ட் எனி, ஸோ ஸ்டேஜஸில் ஸ்டேஜஸ். ஸோ ஃபஸ்ட் இது வந்து job 1 கொடுக்குறேன். இதில் போயிட்டு ஸ்டெப்ஸில் SH, ஸோ ஏதாவது ஒரு எக்கோ கொடுக்குறேன். எக்கோ பைப்லைன் job 1. ஸோ job 1 ட்ரிகர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன கொடுக்க போனால், ஸோ ஸ்லீப் ஸ்டேஜ் இது. ஸோ ஸ்லீப் ஸ்டேஜில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் ஸ்டேஜில் வந்துட்டு சிம்பிளாக ஸ்லீப் கமாண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்பில் கொடுத்த மாதிரி, ஸோ ஸ்லீப் 60 செகண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ job 2. சில ஸ்டெப்ஸ் வந்துட்டு சேம் அதே மாதிரியே எக்கோ பைப்லைன் job 2 நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக job 1 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு ஆன்சிபிள் மாஸ்டரில். ஸோ ஏஜென்ட் எனி கொடுத்தனால எனக்கு எந்த ஏஜென்ட் அவைலபிளாக இருக்கோ அந்த ஏஜென்ட் ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கிறோம். ஸோ பைப்லைன் job 1 முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஸ்லீப் 60 செகண்ட்ஸில் இருக்குது. ஸோ 1 மினிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ செகண்ட் பைப்லைன் ஜாப் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 60 செகண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஓகே. ஸோ 60 செகண்ட்ஸ் முடிஞ்சு, இப்போ செகண்ட் ஜாப் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. பைப்லைன் job 2 சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஸோ இதுதான் வந்து இதோட அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் ஒரே ஜாப்லேயே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஒவ்வொரு ஜாபாக நீங்கள் போகாமல், ஸோ அந்த ஒவ்வொரு ஜாபையும் ஒவ்வொரு ஸ்டேஜாக நீங்கள் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போனால், ஸோ பைப்லைன் ப்ராஜெக்டும் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்ஸ் இனிஷியலைஸும் ரெண்டுமே நான் பக்கத்து பக்கத்தில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இது வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் இது வந்துட்டு ரெண்டுமே அட் அ டைமில் நான் வந்து இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது நான் ஏதாவது ஒரு கண்ட்ரோலர் மிஷின் வந்து ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது டவுன் ஆயிடுச்சு, இல்லாட்டி ஏதாவது சர்வீஸ் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஃபர்தராக எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே நெக்ஸ்ட் ஜாப் வந்து ட்ரிகர் பண்ணாது. பட் இன்கேஸ் பைப்லைன் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே நீங்கள் விட்டீங்களோ அங்கேருந்து வந்து ரெசியூம் ஆகி, ஸோ கரெக்டாக அந்த ஃபுல் ஃப்ளோ முடிச்சுட்டு தான் வந்துட்டு வெளியில் வரும். ஸோ அதுதான் வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்டுக்கும் பைப்லைன் ப்ராஜெக்ட்டுக்கும் உள்ள மெயின் அட்வான்டேஜ். அண்ட் தென் பைப்லைன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதுதான். ஸோ பைப்லைன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் ஏதாவது ஒரு ஸ்டாப் ஆயிடுச்சு, இல்லை எங்கேயாவது ஒரு இதில் ரெசியூம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா, ஸோ கரெக்டாக அந்த ஸ்டாப் பண்ண இடத்துலேருந்து ரெசியூம் ஆகி, ஸோ உங்களோட பைப்லைன் ஸ்கிரிப்ட் வந்து கரெக்டாக அங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாகும் உங்களோட டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில்.
ஸோ இப்போ நான் இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போயிருந்தா, ஸோ F1 வந்து இப்போ நான் ட்ரிகர் பண்ணுறேன், தென் வந்து P1 அட் டைமில் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ அந்த 60 செகண்ட்ஸ் கேப்பில் நான் வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ திரும்பி இது அப் பண்ணினா உங்களுக்கு வந்து தெரியும் ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ நான் வந்துட்டு பில்ட் நவ் இங்கேயும் கொடுக்குறேன், ஸோ இதுலேயும் பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு போயிடுச்சு, இப்போ F2க்கு போயிடுச்சு. இதிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே வந்து ஸ்லீப் ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதில் போயிட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறேன் சர்வீஸை. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஜென்கின்ஸை நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இதில் வந்துட்டு இங்கேயும் ஸ்டாப் ஆகிருக்கும், ஸோ ஃபினிஷ்டு வெயிட்டிங் இங்கேயும் நின்றுருக்கும். ஸோ இது வந்து நான் இன்டர்ட் பண்ணிட்டேன். ஸோ ஏதாவது நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இன்சிஸ்டாக நான் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன், இன்கேஸ் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்கேயாவது வந்து உங்களோட கண்ட்ரோலர் மிஷின் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் ஸ்டாப் ஆகி சர்வீஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லாட்டி ஏதாவது டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி சினரியோஸ் நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 3 செகண்ட்ஸில் நிற்கிது. ஸோ இப்போ நான் இது நான் ஸ்டார்ட் பண்ண உடனே, ஸோ எது ட்ரிகர் ஆகும்னு பாருங்கள். ஸோ விட்ட இடத்துலேருந்து, ஐ மீன் அந்த நடுவில் இன்டரப்ட் ஆன இடத்துலேருந்து ஸோ ஸ்டார்ட் ஆகும். அது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பைப்லைன் ஸ்கிரிப்ட் இங்கே நம்ம வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இங்கேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த F2 வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணாது, ஸோ இங்கேயே தான் நிற்கும். ஸோ F3க்கு போகாது, இது இப்படியே இன்டரப்ட் ஆயிரும். பட் இதுவே வந்துட்டு P1க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஸோ கரெக்டாக அந்த பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட்டாக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டாக இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சு பாருங்கள். ஸோ இதிலே காட்டிச்சு, ஸோ ரெசியூமிங் பில்ட் அட்டு, ஸோ ரெசியூம் ஆகி, ஸோ வெயிட்டிங் டு ரெசியூம் பார்ட் ஆஃப் ஆன்சிபிள் ஆஃப்லைன் அண்ட் தென் ஜென்கின்ஸ் டஸ் நாட் ஹேவ் லேபிள் ஆன்சிபிள். ஸோ இது எல்லாமே ஆஃப்லைனில் எடுத்துகிட்டு, ஸோ இப்போ ரெசியூம் ஆகுது, ஸோ ரெடி டு ரன். ஸோ இந்த டைமில் நான் வந்து ரெசியூம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெசியூம் ஆகி, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக்கோ பைப்லைன் Job2 வந்து ட்ரிகர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இதுவே F2ல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் பில்டே வரல பாருங்கள். ஸோ அப்படியே நிற்கிது. இப்போ நான் F1ல போய் பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் பில்ட் அங்கே தான் நின்றுச்சு. F2ல வந்து செகண்ட் பில்டே வரல, ஏன்னா வந்து செகண்ட் பில்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்க நேரத்தை நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதோட வந்து இன்டரப்ட் ஆகி அப்படி நின்றுக்கிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகாது. ஸோ இதுதான் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்டோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அதனால் நீங்கள் பைப்லைன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறது தான் எப்போவுமே பெஸ்ட் ப்ராக்டிக்ஸ், அதுதான் யூஸ்ஃபுல்லு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு. ஸோ எதனால் பைப்லைன் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எதனால் ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.